வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன். இன்னைக்கு ராணிப்பேட்டை தாண்டி ஆரணி, என்னங்கய்யா அந்த ஊர், ஆரணி ரோடு, ஆரணி ரோடு தாஜ்புரா அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ ஒன்று நான் இன்ஸ்டாகிராமில் காமிச்சிருப்பேன். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டு ஒரு பதிவு கூட போட்டேன். அதுக்கப்புறம் அதை டெலிட் பண்ணிட்டேன். வேண்டாம், இது யாருக்கும் புரிய வேண்டாம், என்னைய புரிஞ்சவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு அதை வந்து அப்புறம் அதை டெலிட் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு மன வருத்தத்தில் உளைச்சல் இருக்கும்போது அது அப்படியே அந்த ஃபீல் அப்படியே காட்டினதை நான் போட்டிருந்தேன். அதையும் யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக இல்லை, நான் உணர்ந்ததை, நான் ஃபீல் பண்ணதை நான் பேசுகிறதுக்காக போட்டிருந்தேன். ஸோ அந்த படம் வரைஞ்ச தம்பி, நீங்கள் அன்னைக்கு வாய்ஸ் நோட்லாம் கேட்டிருப்பீங்க, அதாவது நாங்கள் காலில் பேசினதை கேட்டிருப்பீங்க. அந்த தம்பியை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். இது கிட்டத்தட்ட காஞ்சிபுரத்துலேருந்து 60 கிலோமீட்டருக்கு மேலேயே வந்துச்சு. 1.5 மணி நேரம் காட்டுச்சு என்னோடய காரில். நான் வந்து லொக்கேஷன் போடும்போது இவ்வளோ தூரம் ஒரு புள்ள என்னை தேடி, அவங்க அம்மா கூட வண்டியில் வந்திருக்குல்ல, நீ வண்டியில் வந்தியா? பஸ்ஸில் தான். இது வந்து உள்ளே இருக்கு இந்த இடம், இது ஒரு சின்ன கிராமம். இங்கே இருக்கிற புள்ள எனக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த படம் கொண்டு வந்து கொடுத்துருந்துருக்கு. ஆனால் யாரும் அதை ஓப்பன் பண்ணலை. எனக்குன்னு கொடுத்ததுனால அதை யாரும் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. நான் மன உளைச்சலோட உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது அப்படி ஒரு படம் என் கைக்கு வந்தது வந்து எங்கள் அம்மா என்னை தடையை கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ நான் அப்போ வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசும்போதே சொன்னேன், நீங்கள் எப்போ இருப்பீங்கன்னு சொல்லுங்கம்மா, நாங்கள் திரும்ப வர்றோன்னாங்க. நீ என்னை தேடி வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயம் கொடுத்துருக்கப்பா, நான் உன்னே தேடி வர்றேன்னு. உண்மையிலேயே நான் இங்கே வந்தது எதுக்கு அப்படின்றது இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது என்னால் ரொம்பவே உணர முடியுது. என் அண்ணன் காமாட்சி பரிபூர்ணமாக உட்காந்துருக்கிற வீடு. இந்த குழந்தை ப்ளஸ் டூ முடிச்சுன்னு காலேஜ் ஃபஸ்ட் இயர் கூட இவர் போகலை, ஆனால் இவர் வந்து பண்ணி வச்சுருக்கிற அலங்காரம், அந்த விக்கிரகம் எல்லாம் இவரே செஞ்சதான். அங்கே அவங்க வீட்டில் இருக்கிற அந்த பூஜை ரூமில் இருக்கிற விக்கிரகம் காட்டுறேன். அதுவும் அம்பால் அங்கே காஞ்சி காமாட்சியில் எப்படி இருப்பாளோ அதே மாதிரி மாலையும் அழகாக கட்டி போட்டு அவளுக்கு அலங்காரம் பண்ணி ஆன்மீகமாக ஒரு குடும்பத்தை அவங்க வீட்டில். இதுதான் நான் அம்பாலை தரிசிக்கிறப்போ எனக்குள்ள ஒரு எப்படி ஒரு அமைதியும் ஒரு அன்பும், ஒரு பெரிய எனக்கு இவ்வளோ பெரிய பலம் இருக்கா, எனக்கு இவ்வளோ பெரிய உறவு இருக்கான்னு நான் ஃபீல் பண்ணுவேனோ அதே உறவு, எனக்கு அதே ஃபீல் இந்த வீடு கொடுத்துருக்கு. இந்த வீட்டில் இந்த குழந்தை எனக்கு இந்த படம் மட்டும் இல்லை, நம்ம பார்த்த அந்த படம் மட்டும் இல்லை, அவர் நிறையா படம் எனக்காக அவன் வரைஞ்சிருக்கான். அவன் என்னென்ன வரைஞ்சான், அதில் உள்ள சிறப்பு என்ன, அதை ஏன் எனக்கு கொடுக்கலை, கடைசியாக எதுக்கு இந்த படத்தை கொடுத்தான்றதையும் இப்போ அவனே சொல்லுவான். தம்பி, உங்கள் பேர் எனக்கு சோமசுந்தரேஸ்வரர். எங்கள் அதாவது சொக்கநாதரோட பேர், அந்த சிவபெருமானே, மீனாட்சி கூட இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானே ஏன் சோகத்தை நீக்கிறதுக்காக வந்ததா நான் உணர்கிறேன். முத முதல்ல அவர் வரைஞ்ச படம் இது தானா எனக்குன்னு. அதுக்கப்புறம் இது இதில் உள்ள சிறப்பை சொல்லு தம்பி. இது வந்து சாதா காமாட்சி, அடுத்தது பின்னாடி இருக்கிறவங்க, இவங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக இது கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து அந்த கம்பை காமாட்சி அம்பாள் வந்து அந்த அணைச்ச கோலம் எனக்கு பிடிக்குன்றதுக்காக அந்த மாமரத்துக்கு கீழே இருக்கிறதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏன் இதை எனக்கு கொடுக்கல? ஒன்னொருத்தங்க கொடுத்துட்டாங்க எனக்கு. பெரிய படம் ஒன்று காமாட்சி படம் வந்துச்சு, அதனால இதை எனக்கு கொடுக்கல, செஞ்சுட்டு அப்படியே வச்சுட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் இது இது மூணு வந்து வரைஞ்சேன், ஒன்று ஒன்றா கட்டேன். அதுக்கு அடுத்து வரைஞ்சது இது இது காளிகம்பாள். அங்கே உள்ள ஆதி காமாட்சி, ஆதி காமாட்சியவும் இவர் வந்து அவ்வளோ அழகாக எனக்காக வரைஞ்சிருக்காரு. அதுலேயும் அந்த வீடியோவில் நான் பேசும்போது சொல்லியிருந்திருப்பேன் இல்லை, இந்த சிவன் மேலே வந்து அம்பாள் இருக்கக்கூடிய சிவசக்தி ஐக்கியம் ரூபமாக இதில் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதை காதில் வாங்கி அதை அவ்வளோ அழகாக அவர் தத்ரூபமாக வரைஞ்சிருக்காரு. இதுலேயுமே வந்து மகாமேரு, அதான் ஸ்ரீ மகாமேரு வைக்கக்கூடிய அந்த ஸ்ரீசக்கரம் இது. அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் இவங்களுக்கும் முன்னாடி இருக்கிற இவங்களுக்கும் முன்னாடி இருந்த அந்த காமாட்சி. ஓகே, இதுவும் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஏனோ தெரில அவருக்கு கொடுக்கல எனக்கு. ஏன்னா இது எல்லாமே எனக்காக வரைஞ்ச படமாக, என்னையவே நினச்சி ஒரு பிள்ளை இந்த ஊரில் இருந்திருக்கு. அடுத்ததாக வரைஞ்சது இந்த படம், இதுவும் காமாட்சி தான். இந்த காமாட்சியும் எனக்காகவே தான் வரைஞ்சிருக்காரு. அதுக்கு அடுத்து இந்த படமும் முருகர்,
முருகரை முருகர் வந்து எனக்கு கொடுக்கறதுக்காக இதுக்கு ஒரு கதை வேற தம்பி சொன்னார் அதை நம்ம கேட்டே ஆகணும் சொல்லியா இது யாரு இது தேவானி எதனால தேவானிக்கு காமிக்கிறேன் நீ காமிச்சனி எல்லாரும் வள்ளியதான் சொல்றதால இது தேவானம் மட்டும் பிடிக்கும்ன்றதால தேவானை மட்டும் வச்சிருக்கு எதனால உனக்கு தேவானை பிடிக்கும் ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஆனா அவங்களை யாரும் பாடல ஆமா எல்லாரும் முருகரை வந்து வள்ளி மணாலன்னு தான் சொல்றாங்க அதனாலதான் நான் தேவானை மட்டும் இருக்கணும்ன்றதால இது வரைஞ்சேன் ஓகே தேவானைக்கு கால் பிடிச்சு முருகர் வந்து மெட்டி வரைய இதுவும் எனக்காக தான் வரைஞ்சேனி ஓகே ரொம்ப 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 சந்தோஷம் இவ்வளோ அழகான ஒரு உருவம் இதெல்லாம் நம்ம படத்தில் கூட இப்படி பார்த்துருக்க மாட்டோம் அதுவும் அவன் சொல்கிற காரணம் கேட்கும்போது இன்னுமே ஆச்சரியமாக இருக்குது இந்த முருகரும் எனக்காக தான் அவர் வரைஞ்சிருக்காரு இதெல்லாம் நான் அவங்கள அங்கே வர சொல்லியிருந்தேன்னா நான் மிஸ் பண்ணியிருப்பேன் அது மாதிரி இந்த படமும் எனக்காக வரையப்பட்ட படமா ஆனால் ஒன்று பெயிண்ட் பண்ண ஆனால் இன்னும் பெயிண்ட் பண்ணலை அவர் வந்து எனக்காக வரைஞ்சிருக்காரு அப்புறம் என்ன தோணுச்சோ தெரியல இன்னைக்கு திரும்ப நான் அதை வந்து பேப்பரில் சுற்றி எடுத்துகிட்டு வந்தேன் இதுதான் ஏன்னா நான் இன்றைக்கி காரில் வரும்போது ஸ்க்ராச்சஸ் எதுவும் ஆகக்கூடாதுன்னு திரும்ப அதை வந்து கவரில் பேப்பரில் சுற்றி எடுத்துகிட்டு வந்தேன் ஆமாம் பரவாயில்ல நாளைக்கே கிளம்பணுமா அப்படின்றாங்க சரி இப்போ இது மட்டும் வாங்கிட்டு வர சொன்னா அந்த பெயிண்ட் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் இந்த படம் தான் கடைசியாக என் கைக்கு வந்து சேர்ந்தது அதுக்கு முன்னாடி இவ்வளோ இவ்வளோ நாள் குறைஞ்சது ஒரு மாதமாவது வரைஞ்சிருக்கியாப்பா இதுலையே எனக்கு காமாட்சி ஆ இல்லை அந்த காமாட்சி படம்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு அவங்க கொடுத்து ஆமாம் அதெல்லாம் கொடுத்தது அதெல்லாம் அது வரையும் போது இதெல்லாம் வரைஞ்சினேன் இது வந்து மூணே நாளில் வரைஞ்சி மூணே நாளில் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காப்பா இது ஏன் தோணுச்சுன்னு தெரில அவ்வளோ அழகாக அப்பவும் காமாட்சி தான் காமாட்சி மடியில் வாராகி உட்கார்ந்துருக்கிற கோலம் அதுவும் அந்த வாராகி வந்து அவ்வளோ வாஞ்சையாக அம்பாள் வந்து நெஞ்சோட அந்த தோளோடு சேர்த்து அணைச்சி வச்சுக்கிட்டு இருக்கா பக்கத்தில் பாலா இந்த இதுக்கு இணையாக நான் உண்மையை சொல்லணுன்னா இந்த வீட்டுக்குள்ளே வந்தோடனே எனக்கு தோண உணர்வு அந்த புள்ள காலில் விழுந்து கும்பிடலான்னு கூட தோணுச்சு அந்த அளவுக்கு வந்து இந்த உணர்வு யாருக்கு வந்துடும் எத்தனை பேருக்கு கிடச்சிருந்த பாக்கியம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்த அள்ளி அணைச்சிக்கிட்டான் நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க வாராகி வந்து எங்களுக்கு நீங்கள் தாமா வாராகி எங்களுக்கு நீங்கள் தாமா வாராகின்னு என்னைய பார்த்து சொல்லுவாங்க எனக்கு ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தான் தோணும் எனக்கு எந்த அதிசயமான குணங்களோ எதுவுமே என்கிட்ட இல்லை ஏன் என்னைய பார்த்து எல்லாம் அப்படி சொல்கிறாங்கன்னு தோணும் ஆனால் அந்த வார்த்தை இன்றைக்கி காமாட்சி மடியில் இருக்கக்கூடிய வாராகி அதுவும் அணைச்சிக்கிட்டு இருக்கிற வாராகி நான் வாராகியாகவே இருக்கேன்னா நான் வந்து உணர வச்ச படம் இதை நான் என் பெருமைக்காக சொல்லலை நான் சாமியாக இருக்கேன்னு சொல்ல வரலை இந்த கோலம் என்னை அப்படி ஒரு உணர்வு கொண்டு வந்தது பாலாம்பிகா எங்கள் அம்மாக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ அழகாக அணைச்சிட்ருக்கிறது இதுக்கு இதுக்கு வந்து எவ்வளவு சன்மானம் கொடுத்தாலும் தகும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கேன் இது உனக்கு எப்படிப்பா இருக்கு நான் வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் நீங்க வருவீங்களான்னு எதிர்பார்க்கல மத்தியானம் வரையும் எதிர்பார்க்கல நீங்க அதுக்குதான் சொல்லுவாங்க பெரிய இடம் நம்ம வருவாங்களா வரமாட்டாங்களான்னு சரி இருடா நான் ஒரு டெத்து போயிட்டு படுத்துட்டேன் இல்லைடா நம்ம வரமாட்டாங்களா இதான் பார்க்கலாம் ரெண்டு மணி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னா நாங்க சாப்பிடவே இல்லை முதல் ஃபோன் பண்ணுமா நான் சாப்பாடு போட்டு எடுத்து சாப்பிட்றோம் சாப்பிட இறங்கலைங்க முதல் ஃபோன் பண்ணுமா அப்புறம் ஃபோன் பண்ணுவோம் நாங்கள் இன்னைக்கு திங்கக்கிழமை நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வரை எங்களுக்கு தெம்பு வந்தது கடகட கடனு எல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சுனாங்க ஆறுக்கெல்லாம் முடிச்சுட்டேன் எல்லாம் நான் ஒரு 4 மணிக்கு வரேன்னாங்களே சரி 4 மணிக்கு வரேன்னாங்க சரி இவர்கிட்டயும் ஸ்கூலில் சொன்னேன் அந்த அக்கா வராங்க நீங்களும் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு இவர்கிட்டயும் நாங்கள் சொன்னோம் அப்புறம் பையனை காலேஜ்லேருந்து வீட்டில் வந்து விட்டாரு அப்புறம் இல்லைங்க ஆரியகால் கிளம்புறாங்க கண்டிப்பாக அப்படின்னு அங்கே வந்தால் அங்கே அதை விட பெரிய ஆச்சரியம் அந்த அம்மா வந்து உட்காந்துருக்காங்க நான் அது ஒரு பெரிய கதை அதையும் சொல்கிறேன் அதுவும் வந்துடும் அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி ஃபுல்லாக என் மனசை சமாதானப்படுத்தி நான் இருக்கேண்டி உனக்குன்னு என்னை அள்ளி அணைச்சிக்கிட்ட கோலம் அதுவும் ஓம் மூலமாக கிடச்சிருக்குப்பா நீ வந்து சாதாரண ஒரு ஆள் கிடையாது இந்த வீடியோ பதிவு கூட இது இது மாதிரி
நீ நிறைய பேரோட எண்ணங்களை நீ வெளியில கொண்டு வருவப்பா. எப்படி நிறைய இந்த வாராகி விளக்கு உருவானது கூட இப்படித்தான்ப்பா. இது நான் உனக்கு யாரும் சொல்லாமலே செஞ்சிட்டேன், ஆனால் எனக்கெல்லாம் ஒருத்தவங்க கேட்டதுனால செஞ்சேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேருடைய எண்ணங்களை நீ நடத்தி கொடுக்கணும். நீ இந்த மாதிரி நிறைய வரையணும். நீ என்ன படிக்க போகிற அதெல்லாம் கூட நான் பெருசாக உங்கள்கிட்ட கேட்டுக்கல, ஆனால் உனக்கு இறைவன் வந்து இந்த பணியை கொடுத்துருக்கான். ஒரு சில பேருக்கு பாடுறதே பணியாக கொடுத்துருப்பாங்க, ஒரு சில பேருக்கு ஆடுறதே பணியாக கொடுத்துருப்பாங்க. அது மூலமாக நம்மளை ஆண்டவன் நல்லா வச்சுப்பான். எனக்கு தொழில் வந்து இந்த விளக்கும் விக்கிரகங்களையும் எல்லார் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறது. எனக்கு என்னவோ உனக்கு தொழில் இதுவாக இருக்கும்ப்பா. நீ நிறையா வரையணும், நிறையனா அவ்வளவு டீட்டெயில். இதில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு பிடிக்கும்னு நான் மாங்கல்யத்தில் போட்டிருக்கிறதே இந்த அம்பாளுக்கு வந்து காமாட்சிக்கு போட்டிருக்கிறான். நான் மாங்கல்யத்தில் போட்டிருக்கிற அந்த சிவனை அணைச்ச கோலத்தை அந்த அளவுக்கு இந்த குழந்தை மனசில் நான் இருந்திருக்கேனா அப்படிங்கிறது வந்து இதை விட எனக்கு என்ன வேணும்? எதுவுமே வேணாம். நான் இந்த என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் ஆனந்தத்தில் சொல்லுவாங்கள்ல, நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன் எனக்கு போதும் இந்த ஆனந்தத்தோடு நான் போகிறேன்னு வாங்கல, அந்த மாதிரி ஒரு நிலையை நான் இன்னைக்கு உணர்றேன். பிறந்து வளர்ந்து இந்த 2 வருஷமாக இந்த வாராகி வாராகி வாராகின்னு இவளுக்கு கிடந்ததுக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய பலன் இவ்வளோ பெரிய அர்த்தத்தை எனக்குள்ள அம்பாள் வந்து உணர்த்திருக்காதும். ஓ வடிவத்தில் நீ நல்லா இருக்கணும் சாமி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வயசில் இருக்கக்கூடிய இந்த பாலகர்கள் ஏன் என்கிட்ட வராங்கன்னு எனக்கு தெரியலை. நம்ம விளக்கு கடைக்குமே வந்து வரக்கூடிய அங்கே சேவை செய்கிற தம்பிங்க எல்லாருமே குட்டி குட்டி பிள்ளைங்க. மாங்காட்டிலேருந்து ஒரு பையன் வருவான், பூந்தமல்லியிலேருந்து ஒரு பையன் வருவான். ரெகுலராக பஞ்சமிக்கு வந்து அங்கே அம்பாளுக்கு வந்து கூட நின்று ரெகுலராக ஒரு பையன் கொண்டு வந்து எலுமிச்சம்பழம் மாலை கொடுப்பான். எல்லாருமே இந்த வயசில் உள்ளவங்க தான். அது வந்து என்னவோ தெரில, அம்பாள் கொண்டு வந்து சேர்க்குறா. இந்த உறவு வந்து எனக்கு கடவுள் போட்ட பிச்சையாக பார்க்குறேன். நீங்கள்லாம் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். நான் இன்னைக்கு உங்களோட சேர்ந்து போய் காமாட்சியை நான் தரிசிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது ஒரு நாள் நடக்கணும். நீங்கள் எல்லோரும் வரணும், காஞ்சிபுரத்துக்கு வரணும். நம்ம எல்லோரும் ஒன்றா உட்காந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பார்த்து ஆராதனை பார்த்துட்டு வரணும். நீங்கள் குடும்பத்தோடு வரணுங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் வந்து அந்த தம்பி அவருக்காக அவரே பண்ண காமாட்சி. அவ்வளோ அழகாக இது வந்து பேப்பர் மெஷில் பண்ணி அதுக்கப்புறம் எம்சிஎல் வச்சு பண்ணி அவர் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. அதுக்கு அந்த மாலை கட்டியிருக்கிற அழகு, அந்த அம்பாள் அலங்காரம், இது இவங்க தான் என்னை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதாவது சுவாமி எதில் இருக்குது, எதில் செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் வந்து விஷயமே இல்லை, எவ்வளோ நம்பிக்கை இருக்குன்றது தான். அது மாதிரி அவங்க பக்கத்துலேயே வந்து அந்த பக்கம் பார்த்தோன்னா சிவலிங்கம் வச்சுருக்காங்க. இந்த சிவலிங்கம் வந்து தற்செயலாக வந்த சிவலிங்கமாக இவங்க அந்த இதெல்லாம் ஒட்டிட்டு அது மேலே வைக்கும்போது அதுவும் ஒட்டிக்கிச்சான். ஸோ அதனால் அதை திரும்ப எடுக்காமல் அவங்க வச்சுருந்துருக்காங்க. எப்படி காமாட்சியம்மன் கோவிலில் இந்த பக்கம் அம்பாள் விக்கிரகம் ஒன்று இருக்கும், அதே மாதிரியே இதுலேயும் அவர் செட் பண்ணியிருக்காரு. அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காரு. கீழே அந்த மகாமேருவும் இது எல்லாமே அந்த குழந்தை அவரே பண்ணியிருக்காரு. இதை மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே அவ்வளோ வச்சுருக்காரு. இவங்க அப்பா வந்து பெருமாள் உற்சவம் இதெல்லாமே அவன் வீட்லேயே பண்ணிவிடுவாங்களாம். எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இதுதான் அவங்களோட பூஜை அறை. அந்த பூஜை அறையில் அவங்க வச்சுருக்கிறது அத்தனையுமே வந்து நான் ஏன் இந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து உணர்த்துது. நான் நல்ல வேளை நான் வந்துட்டேன், எனக்கு அது மட்டும்தான் எனக்கு தோணுது. அவங்கள அங்கே திரும்ப வாங்க, நாங்கள் திரும்ப வர்றோன்னு தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்னவோ நான் வர்றேம்மா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா என்னை இங்கே வர வச்சுருக்கா அப்படின்றது தெரியுது. ஏன்னா அந்த குழந்தை எனக்கு தெரிஞ்சு எப்போ நம்ம காமாட்சி ஃபோட்டோ போட்டோம் அதுக்கு முன்னாடி வரைஞ்சி அதுக்கப்புறமும் கூட இத்தனை படம் வரைஞ்சி அவர் குழந்தை என்கிட்ட சேர்க்குற வரைக்கும் என் நினப்பா எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன எல்லாத்தையும் யோசிச்சு செஞ்சுருக்கிறாரு. நினைவுகள் வந்து அவர் ஆள் மனசோட எண்ணங்களும் நினைவுகளும் மனுஷரையே சேர்க்குது அப்படின்னா இறைவன்கிட்ட போகிறது ரொம்ப 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 சுலபமான விஷயம்தான். நம்ம ஆள் மனசில் பக்தியோட அன்போடு நினச்சோன்னா இறைவனுக்கோட காதுகளுக்கு நம்மளுடைய குரல் கேட்கும். ஏன்னா எங்கேயோ இந்த ஒரு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குடும்பம், அம்மாவும் பையனும்
என்னை நினச்சதுக்கு இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கே பெரும் ஆச்சரியமாக இருக்குது. இவங்க சொல்கிறது இதெல்லாம் உண்மையா உண்மையான்னு நான் சொல்லுவேன். என் வீட்டுக்கார் அடிக்கடி சொல்லுவார், உன் கூட நிறையா பேர் வாழ்ந்துட்டுருக்காங்கடின்னுவார். உண்மையிலேயே என்னுடைய எண்ணங்களோட வாழ்ந்துட்டு பயணப்பட்டு இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களும் உங்களுடைய பாதத்தில் நான் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறேன். உங்களுடைய அன்புக்கு நான் என்றைக்குமே வந்து கடமைப்பட்டிருக்கேம்மா. நன்றிம்மா.